கோழி பண்ணைன்னு சொன்னோடனே என்னோடய மனைவியோட சப்போர்ட் ரொம்ப அதிகமாக இருந்தது. அவளோட ஊக்கம் அவளோட சப்போர்ட்டு தான் வந்து இதை ஆரம்பிக்கிற காரணம். ஏன்னா மீன் வலைகளை சுற்றி நான் போட்டிருக்கிறேன், கோழிகள் வெளியே வராமல் இருக்கிறதுக்கும் உள்ளே இருந்து வெளியே இருந்து எந்த அனிமல்ஸ் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காகவும் இந்த செட்டப்பை நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். முயல்கள் இருக்குது, அப்புறமா நான் ஒரு தாய்க்கோழியில் வந்து முட்டை வச்சு ஹேட்ச் பண்ணியிருக்கிறேன், அதோட குட்டிங்க இருக்குது. கோழிகளுக்கு தேவையான கரெக்டான வெப்பநிலை கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தென்னை ஓலையில் பண்ணியிருக்கிறேன். கீழே நான் வந்து ஓடமண் தான் போட்டிருக்கிறேன், எனக்கு ஓடமண்ணுனால கோழிங்களுக்கு வந்து ஒரு இயற்கையான சூழல் கிடைக்கிது. ஷெட்டுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா சில செட்டப் செய்து வச்சுருப்பேன், எனக்கு இங்கே மரங்கள் அடர்த்தியாக இல்லை, மரங்கள் எல்லாமே நம்ம பொறுத்த மட்டில் ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் புதுசாக இப்போ தான் வச்சுருக்கிறேன், இதுங்க வளர்ந்து வரணும், அதுக்காக வெயிட்டிங். நம்ம நாட்டு ரகங்களை ஊக்குவிக்கணும் அப்படின்றது என்னோடய எண்ணம். இன்னும் அடிஷ்னலாக பார்த்தாச்சுன்னா எனக்கு ஒரு 6 வயசில் ஒரு பையன் இருக்கிறான், வந்து கருங்கோழிகளுக்காக கொடுக்குறேன். ஏன்னா அவங்க நார்த் சைடில் உள்ள ப்ரீட்னால அவங்களுக்கு அதை இது ப்ரொவைட் பண்ணுறேன், ப்ளஸ் இவங்களும் நல்லா சாப்பிட்றாங்க அதை. கம்பு கொடுத்தாச்சுன்னா இன்னொரு நாள் கேழ்வரகு கொடுப்போம், இன்னொரு நாள் சோளம் கொடுப்போம், இன்னொரு நாள் கோதுமை கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி ரொட்டேஷன் பேஸிஸில் இதை கொடுத்துட்ருக்குறோம். கம்பெனி தீவனம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தோட மிக்சர்னு சொல்கிறது கரெக்டு தான், கருவாடு துகள் கூட அதில் வந்து சேர்த்துருப்பாங்க. நானும் அதே சரி விதத்தில் தான் நான் கொடுத்துட்ருக்குறேன். வணக்கம், என்னோடய பேர் வசந்தன், நான் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போது இது வேல் இன்டகிரேட்டட் ஃபார்ம்னு சொல்லிட்டு, இப்போ இன்டகிரேட்டட் ஃபார்முக்காக நான் வடிவமைப்பில் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு அரௌண்ட் ஒரு 2.5 ஏக்கர்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இது அரௌண்டு அண்ணாவோட லேண்ட், இது இல்லை எனக்கு ஒரு 12.5 ஏக்கர்ஸ் இருக்குது, பட் நான் ஒரு 2.5 ஏக்கர்ஸுக்கு மட்டும் கேட்டிருக்கிறேன், கேட்டு நான் ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு இது ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போதைக்கு நாட்டுக்கோழி, கடக்நாத் கோழி, முயல் கொஞ்சம் வச்சுருக்கிறேன். இது போக உங்களுக்கு பார்த்திங்கன்னா இதை பற்றின டீட்டெயில் நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இது ஃபார்ம் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா திருப்போரூர், திருப்போரூர் கந்தசுவாமி கோயில் எல்லாருக்கும் தெரியும், இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கோயிலிருந்து ஈசிஆர் போகிற வழியில் ஜிஹெச்சிஎல் சால்ட் ஃபேக்ட்ரி ஒன்று இருக்குது, அதுக்கு பேக் சைடில் ஜிஹெச்சிஎல் சால்ட் ஃபேக்ட்ரியிலேருந்து சாரே ஹோம்ஸ் அப்பார்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க ஒரு அப்பார்ட்மெண்ட், அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிற வேயில் இருக்குது. வாங்க நம்ம ஃபார்மை முழுமையாக பார்க்கலாம். ஃபார்ம் ஆரம்பித்து 6 மந்த்ஸ் மேலே ஆகுது. இப்போ நாங்கள் வந்து ஒரு 2 வீக்ஸாக சிக்கன் ப்ரொவைட் பண்ணுறோம், இதில் இங்கேயே வந்து நாங்கள் கட் பண்ணி சேல்ஸ் பண்ணுறதுக்கான செட்டப் வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம். ஸோ சண்டேஸில் மட்டும் கட் பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு பிளான், மற்ற நாட்களில் உயிரோட வாங்கிட்டு போகிற மாதிரி. அண்ட் எக்ஸோ சேல்ஸ் பண்ணிகிட்ருக்குறோம். அண்டு இந்த ஏரியா கொஞ்சம் கைவேலி பக்கத்தில் இருக்குது, சால்ட் ஏரியாவில் பக்கத்தில் இருக்கிறதுனால நம்ம கோழிங்களுக்கு பியூரான வாட்டர் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக டேங்க்ஸ் ரெடி பண்ணி அதில் வந்து நாங்கள் லாரியிலே வாட்டர் அடிச்சு அதுலேருந்து இது பண்ணுறோம். இங்கே லோக்கல் ஏரியானால எனக்கு வாட்டருக்கு பெரிய காஸ்ட்டெல்லாம் ஆகலை, சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே எனக்கு வாட்டர் கிடைக்கிது. அண்டு இந்த ஏரியா செட்டப் வந்து அடுத்தது ஃபார்மிங் பண்ணுறதுக்காக, நான் எனக்கு ஃபார்முக்கு தேவையான எல்லா உணவுகளையும் இங்கேயே நான் தயாரிக்கணும் அப்படின்றது என்னோடய இன்டென்ஷன். ஸோ இந்த வேலி போட்டிருக்கிற செட்டப்புக்குள்ளால் என்னென்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வெளியே உள்ள ஏரியாஸ்லேயும் இதை மாதிரி அதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்றது இப்போ என்னோடய எய்மாக இருக்குது. அதுக்காக இப்போதைக்கு இந்த இடத்த நான் இப்போ ரெடி பண்ணியிருக்கிறேன், சில இடங்களில் நான் பண்ணிகிட்ருக்கிறேன்.
நினைக்கிறேன். இது வந்து நான் ஸ்டே பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு நாங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது. ஸோ கோழிகளுக்கு தேவையான தீவனங்களை வைக்கிறதுக்கும் சரி, மெட்டீரியல்ஸ் வைக்கிறதுக்கும் சரி, நான் தங்குறதுக்காகவும் சரி, இந்த செட்டப்பை வந்து ரெடி பண்ணோம். இதான் நாங்கள் இந்த ஃபார்மில் ஃபஸ்ட்டு ரெடி பண்ண செட்டப். ஸோ இப்போ நாங்கள் வந்து இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா மீன் வலைகளை சுற்றி நான் போட்டிருக்கிறேன். கோழிகள் வெளியே வராமல் இருக்கிறதுக்கும், உள்ளே இருந்து வெளியே இருந்து எந்த அனிமல்ஸ் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காகவும் இந்த செட்டப்பை நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவுட்டர் ஃபென்ஸ் தனியாக இருக்குது, அதுக்குள்ளாலேயும் நான் தனியாக ஒரு செட்டப் ரெடி பண்ணியிருக்கேன். ப்ளஸ் இது இப்போ சிக்கன் ஃபார்மை பொறுத்த மட்டில் எல்லோரும் உள்ளே வந்து பார்க்கக்கூடாது, அது டிசீஸ் ப்ரோன் ஏரியாவாக இருக்குது, அந்த மாதிரி எதுவும் ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்காக ப்யூரிட்டிக்காக இந்த இடத்துல நான் வந்து ஒரு ஸ்ப்ளிட் அப் ரெடி இது பண்ணியிருக்கிறேன். இதுக்கு மேலே வந்து விசிட்டர்ஸ் வந்து உள்ளே வர முடியாது, ஓன்லி ஃபார்ம் மெயின்டெனன்ஸும் ஓனர்ஸும் மட்டும் போகிற மாதிரி உள்ள செட்டப் இதை ரெடி பண்ணியிருக்கோம். இப்போது கோழிகள் வளர்க்குறதுல வந்து மெயினான விஷயம், ஒரு கோழி இன்னொரு கோழி கூட வந்து ஒரு இனம் இன்னொரு இனத்தோடு சேர்றது வந்து சரியான ஒரு இது கிடையாது. அது சேர்ந்துச்சுனாலே நமக்கு பியூரான ப்ரீடு கிடைக்காது. நான் பியூர் நாட்டுக்கோழி வளர்க்கணும், சிறுவடை பெருவடை அந்த மாதிரி பியூரான ரகங்கள் வளர்க்கணும்னு சொல்கிறதுக்காக தான் இந்த இடத்துக்கு நான் வந்தேன். ப்ளஸ் ஆர்கானிக்காகவும் வளர்க்குறதுக்காக இந்த இடத்துக்கு வந்தேன். ஸோ என்னோடய செட்டப் எல்லாமே ஸ்ப்ளிட்டப்பாக இருக்கும். ஒரு ஒவ்வொரு கூண்டுக்கும் தனித்தனி கோழி ரகங்கள் இருக்கும். இப்போதைக்கு என்கிட்ட சிறுவடையும் கடக்நாத்தும் இருக்குது. ஸோ கடக்நாத் சிறுவடைக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து தனித்தனியாக ஸ்ப்ளிட்டப் கொடுத்துருக்குறேன். இப்போ கடக்நாத் தாய்க்கோழி ஒரு செட்டப்பில் இருக்கும், சிறுவடை தாய்க்கோழி ஒரு செட்டப்பில் இருக்கும். அதில் எக்ஸஸாக இருக்கக்கூடிய சேவல்கள், அதிகமாக சேவல்கள் கோழி கூட இருந்தாச்சுன்னா அதனால் வரக்கூடிய பாதிப்பை தடுக்கிறதுக்காக சேவல்களுக்கு தனியாக நான் இது பண்ணியிருக்கேன். கடக்நாத் சேவல் தனியாக இருக்கும், சிறுவடை சேவல் தனியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்னோடய கூண்டில் சின்ன கோழிங்க, நான் வெளியே இருந்து நான் வாங்குகிறேன் அப்படின்னு சொன்னாலோ, இல்லைன்னா என்கிட்ட இருக்கிற ப்ரீடு நான் ஹேட்ச் பண்ணி எடுக்கிறதா இருந்தாலும் சரி, அதை தனியாக வளர்க்குறதுக்காக ஒரு கொட்டைக்காய் தனியாக வச்சுருக்கேன். இந்த இது பார்த்திங்கன்னா இப்போ அசோலக்காக நான் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். அசோலா பிளான்டேஷனாக இது வந்து டக்குக்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆக்சுவலாக இதை ரெடி பண்ணது. அவங்களோட செட்டப் அது ஆக்சுவலாக டக்ஸ் வளர்க்கணும் இங்கே வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக ரெடி பண்ணோம். நான் அசோலாவும் வளர்க்குறதுக்காக தனியாக ஒரு செட்டப் பண்ணியிருந்தேன், பட் அது கொஞ்சம் இடத்த கன்சியூம் பண்ணுற மாதிரி இருந்தது, வெயில் அதிகமான தாக்கம் இருந்ததுனால இப்போ நான் புதுசாக இதில் வந்து அசோலாக்காக தனியாக ரெடி பண்ணிகிட்ருக்குறேன். இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி அசோலாவை இன்னும் ஒரு 1 மந்த்துக்குள்ளால் ரெடி பண்ணிவிடுவேன். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஷெட்டு. அந்த ஃபஸ்ட்டு ஷெட்டில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே முயல்கள் இருக்குது. அப்புறமா நான் ஒரு தாய்க்கோழியில் வந்து முட்டை வச்சு ஹேட்ச் பண்ணியிருக்கிறேன், அதோடய குட்டிங்க இருக்குது. ப்ளஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே 1 மந்த் சிக்ஸ், ஒரு மாதத்துலேருந்து ஒரு 2 மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய சிக்ஸ் எல்லாத்தையுமே இதில் சேஃப்டிக்காக இதில் வச்சுருக்கிறேன். அவங்க வெளியே மேய்ச்சலுக்கு வெளியே விட்டு தான் நான் வளர்த்துட்ருக்குறேன். ஸோ அவங்கள எதுவும் காகங்கள் இந்த மாதிரி எதுவும் நம்மளை கொத்திட்டு போயிடக்கூடாதுன்றக்காக மேலே வலை செட்டப் நெட் செட்டப் பண்ணியிருக்கிறேன். இப்போது ஃபஸ்ட்டு முயலை பார்க்குறோம். முயல்கள் வந்து நான் கொஞ்சம் லேட்டாக வளர்க்கணும்னு தான் ஐடியாவில் இருந்தேன், பட் எனக்கு என்னோடய ஃப்ரெண்டு மூலமாக எனக்கு ஒரு 3 முயல் கிடச்சிது, 2 தாய் முயலும் ஒரு ஆண் முயலும் கிடச்சிது. அங்கே வந்து உங்களுக்கு ஆண் முயல் அண்டு ஒரு ஜோடியாக ஒருத்தங்க இருக்காங்க. இவங்க இங்கே வந்த பிறகு எனக்கு நிறையா குட்டி போட்டிருக்காங்க. ஓகே, அந்த குட்டிங்க எல்லாமே நான் இதில் செப்பரேட் பண்ணி தனியாக போட்டு வச்சுருக்கிறேன். ப்ளஸ் அதோடு பார்த்தீங்கன்னா இதுக்கு சாப்பாடு அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் வழக்கமாக எல்லோரும் பண்ணுற மாதிரி தான், சென்னை சிட்டியை பொறுத்த மட்டில் முட்டைக்கோஸ் தலை, அதோடய ஹெல்த்துக்காக அதை கொடுக்குறோம். இது போக நமக்கு முயல் மசால், வேலி மசால் அந்த மாதிரி உள்ள புல் வகைகளை கொடுக்குறோம். அப்புறம் கீரைகள் எல்லாமே கொடுக்குறேன். எங்களுக்கு கோழிக்காகவும் சேர்த்து நான் வளர்த்துட்ருக்கறனால கீரைகள் புல்கள் எல்லாம் வளர்த்துட்ருக்கறனால அது எல்லாமே முயல்களுக்கும் சேர்த்து கொடுத்துட்ருக்கேன். இது போக சோளம், கம்பு, இது கேழ்வரகு, இதுவும் அடிஷ்னலாக கொடுத்துட்ருக்குறேன். அது ஹார்ட் ஃபுட்டுக்காக அதை கொடுத்துட்ருக்குறேன். புண்ணாக்கும் வச்சுருக்கிறேன், கடலை புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு இதுவும் வச்சுருக்கிறேன், அதுவும் நான் கொடுக்குறேன். இந்த கொட்டகைகளை நம்ம 1 மாத கோழி குஞ்சு வச்சுருக்குறோம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இந்த கொட்டகை பார்த்திங்கன்னா 1 மாத கோழி குஞ்சுகள் வச்சுருக்கிறேன்னு நான் சொன்னேன் இல்லையா, அது கோழி குஞ்சுகள்லாம் இருக்குது. இந்த கொட்டகை ஃபுல்லாகவே நான் வந்து தென்னை ஓலையில் தான் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா அந்த ஹீட்டுக்காக கோழிகளுக்கு தேவையான கரெக்டான வெப்பநிலை கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தென்னை ஓலையில் பண்ணியிருக்கிறேன். கீழே நான் வந்து ஓட மண் தான் போட்டிருக்கிறேன். எனக்கு ஓட மண்ணினால் கோழிங்களுக்கு வந்து ஒரு இயற்கையான சூழல் கிடைக்குது. அதே மாதிரி நாட்டுக்கோழிங்க இல்லையா இதெல்லாம், அதனால் இதுங்களை பொறுத்த மட்டும் எல்லாமே மரத்தில் அடையக்கூடிய ஒரு பறவை இனங்கள். எல்லா இதுலேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கும் தெரியும்.
ஸோ அதனால் நான் அந்த மர செட்டப்பும் நான் பண்ணி வச்சுருக்கிறேன். அவங்க இப்போவே பார்த்திங்கன்னா நான் மேலே கோழி குஞ்சுங்க எல்லாமே மேலே இருப்பாங்க, நைட்டு ஃபுல்லாகவே மேக்ஸிமம் மேலே தான் அடைவாங்க. இந்த மாதிரி ஒரு செட்டப்புக்காக இதை ரெடி பண்ணியிருக்கிறேன். இதில் உள்ள ஒரு தாய்க்கோழியை நான் விட்டுருக்குறேன் ஓரளவுக்கு அவங்க சண்டை போடாமல் இருக்கிறதுக்காக. அந்த தாய்க்கோழி இருக்கிறது எங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது, கொஞ்சம் அதுங்களை கண்ட்ரோல் பண்ணிக்குது பழக்க வழக்கங்களில். ஃபீடை பொறுத்த மட்டில் நான் வந்து மண் போட்டிருக்கிறதுனால கம்பு கேழ்வரகு கம்பு சோளம் வந்து சோளம் கூட முடியாது, கம்பு மட்டும் நான் தூவி விடுற மாதிரி இருக்கும். மற்ற மாதிரி சோளம் உடைச்சது அதுக்கப்புறமா கேழ்வரகு இதெல்லாமே வந்து ஃபீடர் பாக்ஸஸ் இருக்குது, அந்த பாக்ஸஸில் நான் வந்து இது போட்டுருவேன். உள்ள எல்லாத்துக்குமே ஒரு 25 கோழிங்களுக்கு ஒரு ஃபீடர் மாதிரி ஒன்று வச்சுருப்பேன். அதே மாதிரி ட்ரிங்கர் இருக்குது தண்ணி வசதிக்காக, அதுங்களோட தேவைக்காக மூணு வேளையும் அது தண்ணி மாற்றி மாற்றி நாங்கள் வச்சிட்ருப்போம் பியூர் வாட்டருக்காக. இந்த கோழி குஞ்சுங்களை பொறுத்த மட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் தொடக்கத்தில் ஒரு மாதத்துக்கு நான் வந்து அதிகமாக வெளியே விட மாட்டேன். கோழி குஞ்சுங்களை வெளியே விடுறதும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயில் காலங்களில் மார்னிங் டைமில் ஒரு 10:00 வரைக்கும் மேக்ஸிமம் வெளியே விடுவோம், அதுக்கப்புறம் உள்ளே அடைச்சிடுவோம். அதுக்கப்புறமா ஈவினிங் திரும்ப ஒரு 4:00 திரும்ப விட்டுட்டு 6:00 திரும்ப உள்ளே அடைச்சிடுவோம். ஸோ இந்த செட்டப் தான் நார்மலான கிளைமேட், பொதுவாக வெயில் ரொம்ப இல்லை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா எப்போவுமே அவங்க வெளியே தான் மேய்ஞ்சிட்ருப்பாங்க. ஷெட்டுக்கு வெளியே பார்த்திங்கன்னா சில செட்டப் செய்து வச்சுருப்பேன். எனக்கு இங்கே மரங்கள் அடர்த்தியாக இல்லை, மரங்கள் எல்லாமே நம்ம பொறுத்த மட்டில் ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் புதுசாக இப்போ தான் வச்சுருக்கிறேன், இதுங்க வளர்ந்து வரணும், அதுக்காக வெயிட்டிங். ஒரு இப்போ இன்னொரு 3-4 எனக்கு எக்ஸ்பெக்டட் க்ரோத் இருக்கும்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் நான் டெம்பரரியாக பார்த்திங்கன்னா கழிகள் நட்டு மேலே தென்னை ஓலைகளை போட்டு அதுக்கு கீழே வந்து ட்ரிங்கர் அண்டு ஃபீடர் எல்லாமே வச்சு அதுங்க வெயில் நேரங்களில் அதுங்க ஒதுங்கிறதுக்கான ஒரு செட்டப்பை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ எல்லா கோழிகளுக்கு கோழி கூண்டுகள்லேயும் பார்த்திங்கன்னா அந்த செட்டப் இருக்கும், தனித்தனியான ஸ்ப்ளிட்டப்பில் இதெல்லாமே. இதனால் நம்ம வந்து கோழிகள் எல்லாத்தையுமே வெப்பத்திலேருந்து நம்ம பாதுகாக்க முடியுது, அவங்களும் ஹெல்த்தியாக இருக்காங்க, எந்த நோய் நொடியும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்காங்க. இதுதான் என்னோடய ரெண்டாவது செட்டு. இது பார்த்திங்கன்னா 60x15 அப்படின்ற அளவில் இது வந்து இருக்குது இந்த ஷெட்டு. இதை நாளாக நான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கிறேன் கோழிங்களுங்க, ஒரு ஏஜ் வைஸ் கோழிங்களை போடுறதுக்காகவும் வேறு வேறு ஜாதிகளை போடுறதுக்காகவும் தனித்தனியாக பிரிச்சுருக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் உங்களுக்கு வந்து கடக்நாத் மதர் ப்ரீட் இருக்குது, முட்டை இடுறதுக்கும் அதுக்கான ரேஷியோவில் உள்ள சேவலும் சேர்ந்து தனியாக அதில் ஃபஸ்ட்டு ஷெட்டில் இருக்குது. ரெண்டாவது ஷெட்டில் பார்த்திங்கன்னா சிறுவடை அதோட சேவல் அண்டு கோழிங்க இருக்குது. மூணாவது இதில் பார்த்திங்கன்னா பியூராக சேவல்கள். நான் வந்து ஸ்டார்டிங்கில் ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணும்போது கோழி குஞ்சுகள் வெளியே இருந்து தான் வாங்கியிருந்தேன், நாமக்கல்லில் இருந்து தான் வாங்கியிருந்தேன். அவங்ககிட்டேருந்து வந்த ப்ரீடில் எனக்கு வந்து சேவல்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. ஸோ சேவல்கள் நான் வந்து மீட்டுக்காகவும் சேர்த்து வளர்க்குறதுனால எனக்கு அதுக்கான தனியான ஒரு செட்டப் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேவல்கள் எல்லாத்தையுமே தனியாக வச்சுருக்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு மூணாவது ஷீட்டில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா மூணாவது பார்ட்டிஷனில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சேவல்கள் மட்டும் இருக்கும், நாட்டுக்கோழி சேவல்கள் இருக்கும். நாலாவது இதில் கருங்கோழி சேவல்கள் இருக்கும். இது ஃப்யூச்சரில் நான் வந்து இதெல்லாமே என்ன மாதிரி வச்சுருக்கிறேன்னு சொல்லியாச்சுன்னா ஏஜ் வைஸ் போடுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஒரு 1-2 மந்த்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஷெட்டில் இருக்கும், 2வது மாதத்துக்கு அப்புறம் அதுங்க 3வது 4வது மாதங்களில் வந்து இங்கே வந்துடுவாங்க. இங்கேருந்து அதை மாதிரி அவங்க சேல்ஸுக்கு போகிற வரைக்கும் இங்கேயே இருப்பாங்க. தாய்க்கோழிகளை இங்கே வேணால் மாற்றி விட்டுப்பேன். ஃபஸ்ட்டு ஷெட்டு மாதிரியே தான் இந்த ஷெட்டும். இந்த ஷெட்டும் வந்து நான் கீத்தில் தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன், ஓலை கீத்து வச்சு தான் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன் அதே சில்னஸ் கிளைமேட்டுக்காக. அண்டு கீழே வந்து ஓட மண்ணை யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த கோழிங்களோட கழிவுகளை வந்து 2 நாளைக்கு ஒருக்கா இங்கே மெயின்டைன் பண்ணுறவங்க வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடுறாங்க. இது போக நான் வந்து ஈயம் கரைசல் அதை வந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ இந்த ஷெட்டுக்குள்ளே நின்னாச்சுன்னா உங்களுக்கு ஸ்மெல்லோ எதுவுமே தெரியாது. ஏன் தெரியாதுன்னா அந்த ஈயம் கரைசலோட இது பெனிஃபிட்டு தான், அதுவும் எனக்கு வந்து கோழிங்களை நோய்களில் இருந்து காப்பாற்றுது. இந்த கோழி பண்ணை வைக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்த உடனே உங்கள் வீட்டில் உங்களோட ஃபேமிலி சப்போர்ட் எப்படி இருக்குது? கோழி பண்ணைன்னு சொன்னோடனே என்னோடய மனைவியோட சப்போர்ட் ரொம்ப அதிகமாக இருந்தது. அவளோட ஊக்கம் அவளோட சப்போர்ட்டு தான் வந்து இதை ஆரம்பிக்கிற காரணம். என்னோட பையன் சின்ன பையன்தான், ஆனால் அவங்ககிட்டையும் ஒரு நல்ல ஒரு அபரிதமான நாலேஜ் அறிவு இருக்குது. இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது அவன் கூட எனக்கு சப்போர்ட்டாக தான் இருந்தான், ஊக்கப்படுத்தினான். என்னோடய ப்ரொஃபஷனை விட்டுட்டு நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது
நல்ல நல்ல ஒரு சப்போர்ட் கிடச்சிது. வெளியே வந்து எல்லோரும் சொல்கிறது தான், கோழி பண்ண வச்சு என்ன பண்ண போகிற, என்ன சாதிக்க போகிற, இது எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். நான் அதை பெருசாக எடுத்துக்கல. நமக்கு வீட்டு சப்போர்ட் தான் நமக்கு தேவை நம்ம பண்ணுறதுக்கு. அந்த சப்போர்ட் எனக்கு தாராளமாக இருக்குது. நம்ம பண்ணையை வந்து கொஞ்சம் முழுமையாக காட்டினீங்க. செட்டப்பில் எல்லாமே பார்க்கவே நல்லா அழகாக இருந்துச்சு. இப்போ இந்த கோழிகள் தேர்வில் வந்து சிறுவடையும் கருங்கோழியும் ஏன் தேர்வு செஞ்சீங்க? அதுக்கு ஸ்பெசிஃபிக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, நம்ம நாட்டு ரகங்களை ஊக்குவிக்கணும் அப்படின்றது என்னோடய எண்ணம். இன்னும் அடிஷ்னலாக பார்த்தாச்சுன்னா, எனக்கு ஒரு 6 வயசில் ஒரு பையன் இருக்கிறான். அவனுக்கு நான் வந்து இவ்வளோ நாள் பிராய்லர் சிக்கன் கொடுத்துட்ருக்கும்போது எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாகவே இருந்தது. பியூரான ஒரு ரகம் நம்ம கொடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு, சரி கடையில் போய் வாங்கலாம் அப்படின்னு போயாச்சுன்னா, அதுவும் கிராஸ் ப்ரீட்ஸ் தான் இருக்குது. ஸோ நம்ம பியூராக நம்ம பண்ணி நம்ம மக்களுக்கு கொடுக்கணும், சின்ன குழந்தைங்கள்லேருந்து நல்ல ஒரு ஒரு கோழிங்களை, அதாவது மீட் நல்ல மீட்டு சாப்பிட்ணும் அப்படின்றது என்னோடய எய்ம். அந்த எய்முக்காகவும் ப்ளஸ் நாட்டு ரகங்களை ஊக்குவிக்கிறதுக்காகவும் தான் அந்த சாய்ஸ் இதை சூஸ் பண்ணது. ஆனால் இப்போ இந்த கோழிகளுக்கு வந்து தீவனங்கள் வந்து என்னென்ன தீவனங்கள்லாம் கொடுக்கலாம், என்னென்ன தீவனங்கள், ஏன்னா தீவனங்கள் வந்து 3 வகையாக பிரித்து எல்லாம் தராங்க கோழிகளுக்கு, அது எத்தனை வகையாக தீவனங்களை பிரித்து நம்ம கோழிகளுக்கு கொடுக்கலாம்? இப்போ என்னை பொறுத்த மட்டில் நான் வந்து நானும் 3 வகையாக தான் கொடுத்துட்ருக்குறேன். ஒன்று உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஃபுட்டுன்னு சொல்கிறது, இதில் கம்பு, சோளம், கேழ்வரகு இது கொடுக்குறேன். இது போக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கோதுமை கொடுக்குறேன். அது கோதுமை ஸ்பெஷலாக வந்து கருங்கோழிகளுக்காக கொடுக்குறேன். ஏன்னா அவங்க நார்த் சைடில் உள்ள ப்ரீட்னால அவங்களுக்கு அதை இது ப்ரொவைட் பண்ணுறேன். ப்ளஸ் இவங்களும் நல்லா சாப்பிட்றாங்க அதை. இது போக உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபிஷ் வேஸ்ட்டு, அந்த பக்கத்தில் திருப்பூரூரில் இருக்கக்கூடிய மீன் பண்ணையிலேருந்து, மீன் சந்தையிலேருந்து அது வெட்டின அந்த கழிவுகளை எடுத்துகிட்டு வந்து அந்த அதை வந்து வேக வச்சு, மஞ்சள் பூண்டு இது போட்டு அதை வேக வச்சு, அந்த வேக வச்ச இதை வந்து இந்த ஈவினிங் டைமில் வந்து அந்த கோழிங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணுறேன். இது போக பசுந்தீவனங்கள், நம்ம அசோலா, வேலி மசால், அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சப்புல்லுன்னு சொல்கிற ஒரு வகை, ஏன்னா எல்லா புல் வகைகளும் இதை சாப்பிடுது. கீரைகள், எல்லா கீரை வகைகளையும் நானே இது விளைவிச்சிட்ருக்கிறேன். உங்களுக்கு சிறுகீரை, அரைக்கீரை அண்டு இது பருப்பு கீரை, இந்த மாதிரி கீரை வகைகள் இதெல்லாத்தையுமே இதை ரெடி பண்ணி இதெல்லாமே கோழிங்களுக்கு கொடுத்துட்ருக்குறேன். ஆனால் இந்த பசுந்தீவனங்கள் வந்து எவ்வளவு முக்கியமான பங்காற்றுறது நம்ம கோழி பண்ணையில்? பசுந்தீவனங்கள்னு சொல்கிறது கோழி இனங்கள், நாட்டுக்கோழி இனம் இது, உங்களுக்கே நல்லா தெரியும். இயற்கையாகவே இது வந்து மேய்ச்சலில் சாப்பிடக்கூடியது, வெளியே உள்ள பொருட்கள் எல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடியது. ஒரு வகையில் அதுங்களோட ஹெல்த்துக்கு பெனிஃபிட்டாக இருக்குது, இன்னொரு வகையில் ஃபினான்சியலாக நமக்கு சப்போர்ட்டாக இருக்குது. மேக்ஸிமம் அதுங்க வந்து நல்ல பசுந்தீவனம் கிடைக்கும்போது அதுங்களோட க்ரோத் நல்லா இருக்குது, அதோட நோய் எதிர்ப்பு சக்தியும் வந்து நல்லா இருக்குது. ஸோ ஸ்பெசிஃபிக்காக அதோட ப்ரோட்டீன்ஸுக்காகவும் அதோட ஹெல்த்து மினரல்ஸ்க்காகவும் இதை வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது தோராயமாக எவ்வளவு நான் கொடுப்பீங்க ஒரு கோழிக்கு வந்து, ஒரு நல்லா வளர்ந்த கோழி, முட்டை வர்ற கோழி இருக்குதுன்னு வச்சிங்களேன், அதுக்கு எவ்வளவு தீவனம் கொடுப்பீங்க, என்னென்ன தீவனம் கொடுப்பீங்க ஒரு நாளைக்கு? பார்த்திங்கன்னா காலையில் உங்களுக்கு வந்து கம்பு, சோளம், இல்லைன்னா கேழ்வரகு, இதை வந்து ரொட்டேஷன் பேசிஸில் கொடுப்பாங்க. ஒரு நாள் கம்பு கொடுத்தாச்சுன்னா இன்னொரு நாள் கேழ்வரகு கொடுப்போம், இன்னொரு நாள் சோளம் கொடுப்போம், இன்னொரு நாள் கோதுமை கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி ரொட்டேஷன் பேசிஸில் இதை கொடுத்துட்ருக்குறோம். இது போக உங்களுக்கு பார்த்திங்கன்னா இதில் மார்னிங் வந்து ஒரு கோழிக்கு வந்து 80 கிராம், ஒரு நாளைக்கு 80 கிராமுக்கு வந்து நம்ம ஃபுட்டுக்கு ப்ரொவைட் பண்ணணும். ஸோ இதில் நான் வந்து 40 கிராம்ஸ் வந்து ஹார்ட் ஃபுட்டாக நான் கொடுத்துக்கிறேன், மீதி 40 கிராம்ஸ் வந்து பசுந்தீவனங்களில் நான் இது பண்ணி கொடுத்துக்கிறேன். ஆனால் நிறைய கோழி பண்ணைகளை நாங்கள் பார்த்துருக்கோம், அந்த கம்பெனி தீவனங்களில் தான் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் உங்கள் இதில் வந்து கம்பெனி தீவனத்தையே பார்க்க முடியல, ஃபுல்லாகவே வெறும் கம்பு, கேழ்வரகு இதுவாக இருக்குது. இந்த செலவுகளை உங்களால் கட்டுப்படுத்த முடியுதா? இது எங்கேருந்து வாங்குறீங்க? இது ஆக்சுவலாக கம்பெனி தீவனத்தை விட இது கொஞ்சம் லாபமானது. நானும் இதையும் நான் வந்து மார்க்கெட்லேருந்து தான் வாங்கிட்டுருக்குறேன். இப்போதைக்கு அந்த கம்பெனி தீவனங்கள் ப்ரொவைட் பண்ணுற தீவன கடைகள்லேருந்து தான் வாங்குறேன். கம்பு தனியாக, சோளம் தனியாக வாங்குறேன். இது எனக்கு ஒரு மூடை வந்து ஒரு ஒரு ரேட் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதுலேருந்து 2x மடங்கு ஆகுது கம்பெனி தீவனம் வாங்கும்போது. ஸோ எனக்கு கம்பெனி தீவனத்தை விட இது எனக்கு ரொம்ப லாபமாகவும் இருக்குது. ப்ளஸ் நான் வந்து இப்போ ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற தேவை கிடையாது இல்லையா. ஒரு வாரத்தில் நான் ஒரு ஒரு பர்டிகுலர் ஹார்ட் ஃபுட்டை வந்து நான் கொடுக்குறதுனால எனக்கு
கோழிங்களுக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களும் அது கிடச்சிடுது. இப்போ ஏன் நான் இதை கேட்டேனாக்க, கம்பெனி தீவனம் வந்து எல்லா நியூட்ரிஷனுக்கும் கிடைக்கிற மாதிரியான ஒரு சரிவிகித தீவனமாக உருவாக்கியிருப்பாங்க. நாம் இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட பயிர் ரகங்களை மட்டும் போடும்பொழுது அது எல்லா சத்துக்களும் போய் சேருமான்றதால் தான் நான் கேட்டேன் அந்த கேள்விகளை. உங்களுக்கு இப்போ கம்பெனி தீவனம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தோட மிக்சர்னு நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். கருவாடு தொகுதிகள் கூட அதில் வந்து சேர்த்துருப்பாங்க. நானும் அதே சரிவிகிதத்தில் தான் நான் கொடுத்துட்ருக்குறேன். நீங்கள் பாருங்கள், கம்பு அவங்க அவங்களோட தீவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டு தான், சோளம் அவங்க தீவனத்தில் இருக்கிறது தான், மீன் வந்து கருவாடு துகள்ன்ற இதில் அது இருக்குது. போக உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸோ மக்காசோளம் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா புண்ணாக்கு வகைகள், அதில் உள்ள அந்த தவிடு இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் அதில் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே நான் வந்து தனித்தனியாக கொடுக்குறேன், அவ்வளோதான். எதையும் நான் சேர்த்து கொடுக்காமல் மிக்ஸ் பண்ணி கொடுக்காமல் தனித்தனியாக கொடுக்குறேன். இப்போ ஒரே ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு நேரம் நம்ம ஹாட் ஃபுட் வைக்கிறோம். அதில் ஒரு நேரத்துலேயே ஒரு நாளைக்கே வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃபுட்டாக நம்ம கொடுத்துட்றோம். இப்போ கம்பே ஃபுல்லாக கொடுக்க மாட்டோம். கம்பே ஃபுல்லாக கொடுத்தாச்சுன்னா அதுங்களுக்கு ஹீட்டு, அதனால் ஏகப்பட்ட நோய்கள் வரக்கு சான்சஸ் உண்டு. ஸோ நம்ம அந்த டைம் ஷெட்யூல் படி அதுங்களோட ஹெல்த்துக்கு இஷ்யூ ஆகாத மாதிரி, ப்ராப்ளம் ஆகாத மாதிரி நம்ம பார்த்து பார்த்து நம்ம கொடுத்துட்ருக்குறோம். இப்போ தீவனங்களை பற்றி சொல்லிட்டீங்க. இப்போ தண்ணீரை வந்து நம்ம எவ்வளவு சுத்தமாக வந்து கோழிகளுக்கு வந்து நம்ம கொடுக்கணும், அது எப்படிலாம் கொடுக்கலாம், அல்லது நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுற மாதிரி தண்ணியில் எதனும் செய்து கொடுக்க முடியுமா? கண்டிப்பாக தண்ணி தான் நமக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமானது. தண்ணி வந்து நமக்கு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி நம்ம உலகத்தில் வாழக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் முக்கியமானது. இதில் நம்ம கோழி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதுக்கு சுத்தமான தண்ணி நம்ம குடிக்கிறத விடவும் சுத்தமாக இருந்துச்சுன்னா அது ரொம்ப நல்லது. அந்த தண்ணியோடு சேர்த்து நம்ம சில மூலிகைகளை நம்ம சேர்த்து கொடுக்கும்போது அது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதுக்கு உண்டு பண்ணுது. இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் வந்து அதிமதுரம் திப்பிலி இது ரெண்டையும் தண்ணியில் ஊற வச்சு தான் நான் கொடுக்குறேன். ஒரு கேன் இருக்கும், ஒரு டேங்கும் வச்சுருப்பேன். நான் அந்த டேங்கில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தண்ணியை பிடிச்சி வச்சுட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் போல் ப்ளீச்சிங் பவுடர் போட்டுப்பேன். ஒரு பிஞ்ச் ஆஃப் ப்ளீச்சிங் பவுடர் நான் போட்டுப்பேன். ஸோ அதனால் அந்த தண்ணி வந்து என்ன ஆகுதுன்னா கிருமி நாசினி கிருமிகள் எல்லாமே இதாகுது. இதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு துணி பையில் அதிமதுரம் அதே மாதிரி திப்பிலி இது ரெண்டையும் கொஞ்சம் இடித்து கெட்டி நான் உள்ளே போட்டுருவேன். ஒரு வாரத்துக்கு அந்த தண்ணி தாங்கும். எனக்கு என்ன பொறுத்த மட்டும் எனக்கு கோழிகளோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட 500 மேலே எனக்கு இருக்குது இப்போதைக்கு. அப்படி பார்க்கும்போது எனக்கு 3 days எனக்கு தண்ணி காலியாகிடுது. அந்த டேங்கில் உள்ள தண்ணி கோழிகளுக்கு நான் 3 மாற்றி வச்சிட்ருக்குறேன். ஆனால் இந்த சிறுவடை கோழிகளை வந்து என்ன ஒரு ஸ்பெஷல்னு நினைக்கிறீங்க? இது வந்து எவ்வளவு கிலோ வரைக்கும் வருது, எத்தனை முட்டைகள் வரைக்கும் வருது, இதில் ஒரு ஸ்பெஷல் அப்படின்னாக்கா என்ன? சிறுவடை கோழி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நம்மளோட நாட்டு ரகம், நம்மளோட கிளைமேட்டுக்கு பொருத்தமான ஒரு ரகம். இங்கே நம்ம வாழக்கூடிய ஏரியாவில் இருக்கக்கூடிய உணவுகளும் சரி, இந்த மாதிரி உள்ள மீட்டுகளும் சரி, இதெல்லாமே நமக்கு ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டானது, நமக்கு தேவையானது, நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கக்கூடியது. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது சிறுவடைகளை பொறுத்த மட்டில் நமக்கு நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு அதோடய எக்காக இருக்கட்டும் இல்லை அதோடய மீட்டாக இருக்கட்டும் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். இப்போது கோழிகள் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதிகபட்சம் கோழி நான் பொறுத்த மட்டில் 1.5 வருது அதிகபட்சம். சேவல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 2 2200 அந்த மாதிரி வருது. இது போக உங்களுக்கு முட்டைன்னு பார்த்தாச்சுன்னா மேக்ஸிமம் 15 12-15 இருது. அதுக்கப்புறம் அடை உட்காருறது, சில கோழிகள் உட்காரும், சிலது வந்து ஒரு 2 இருந்துட்டு அது பாட்டுக்கு ஃப்ரீ ஆகிடுது. கருங்கோழிகளில் வந்து என்னென்ன சிறப்பம்சங்கள்லாம் இருக்குது? இப்போ நம்ம கருங்கோழிகள் வந்து எத்தனை கிலோ வரைக்கும் வருது, பெட்டை கோழி சேவல் எத்தனை கிலோ வரைக்கும் வருது, எவ்வளவு முட்டை வருடத்துக்கு கொடுக்குது, அந்த கருங்கோழியில் என்ன ஸ்பெஷலாக நீங்கள் பார்க்குறீங்க? கருங்கோழி வந்து ஆயுர்வேதிக்கில் ஒரு மெடிசனாக கொடுக்கப்படக்கூடிய ஒரு மீட், அதோடய முட்டையாக இருக்கட்டும், அதோட முட்டையும் சரி கோழியும் சரி மீட்டும் சரி டயட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம கொழுப்பு சத்து அதில் சுத்தமாக இல்லை, நானும் பார்த்துருக்குறேன், அதில் சுத்தமாக கொழுப்புன்ற ஒரு கான்செப்டே அதில் இல்லை. ஸோ நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கக்கூடியது கருங்கோழி. அதோட கலர் மேபி நிறைய மக்களை வந்து அதை நோக்கி ஒரு ஈர்ப்பை உண்டு பண்ணாமல் இருக்கலாம், ஆனால் அதோட பெனிஃபிட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சர்ப்ளஸ். அதை சாப்பிட்றவங்களுக்கு நிறைய டிசீசஸ்லேருந்து ரெக்டிஃபை ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது.
அதே மாதிரி இன்னொரு சைடில் பார்த்தா ஆயுர்வேதிக்கில் இதை வந்து சஜஸ்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. இது இந்த மீட்டு நார்மல் மீட்டுக்கு விட கருங்கோழி மீட்டு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது, அதோட எக் எடுத்துக்கிறது நல்லதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. கருங்கோழி பொறுத்த மட்டில் நாட்டுக்கோழிகள் மாதிரி தான் கருங்கோழியை பொறுத்த மட்டில், இருந்தாலும் அதில் நோய் வந்து அதிகமாக அதுங்களை தாக்கலை, அதுங்களோட இயற்கையாகவே அதுங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்குது. அதை நம்ம சாப்பிடும்போது நமக்கும் அந்த பெனிஃபிட் கிடைக்கும். அது போக உங்களுக்கு பார்த்திங்கன்னா முட்டைன்னு சொல்லியாச்சுன்னா அதுவும் ஒரு 12-15 முட்டை வரைக்கும் இடுது ஒரு இதில். பட் கண்டினியூவஸான முட்டை இடுதல் திறன் அதுக்கு இருக்கிற மாதிரி சொல்ல முடியாது, கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது. அது போக உங்களுக்கு பார்த்திங்கன்னா வெயிட், அதோடய வெயிட்டுன்னு எடுத்துகிட்டிங்கன்னா கோழிகள் 1 கிலோ வர்றதே பெரிய விஷயம், பார்க்குறதுக்கு பெருசாக இருக்கும். கோழிகளை பொறுத்த மட்டும் சின்ன சின்னதாக தான் இருக்குது, சேவல்கள் ரொம்ப நல்ல பெருசாக இருக்குது. ஆனால் கோழிகள் 1 கிலோ வர்றதே பெரிய விஷயமாக இருக்குது, சேவல்கள் அதிகபட்சம் ஒரு 1.5 கிலோ அந்த ரேஞ்சில் இருந்து 1600-1700 கிராம் வர அளவுக்கு இருக்குது. பண்ணையை பொறுத்த மட்டில் இது வந்து கறிகளுக்காக தான் நான் வந்து இந்த பண்ணையை ஆரம்பித்தேன், பட் முட்டையும் எனக்கு நல்ல சேல்ஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இங்கே வந்து சிறுவடையும் சரி கடக்நாத்தும் சரி ரெண்டுமே நான் கறிகளாகவும் கொடுக்குறேன், லைவ் உயிரோடையும் நான் கொடுக்குறேன், அதோடய முட்டைகளையும் நான் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்குறேன். வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நான் வந்து கட் பண்ணி கொடுக்குறோம், க்ளீன் பண்ணி கொடுக்குறோம், கருங்கோழி அண்டு சிறுவடையை வந்து க்ளீன் பண்ணி கொடுக்குறோம். மற்ற நாட்களில் உயிரோடு வாங்கிட்டு போகலாம், ஞாயிற்றுக்கிழமையிலையும் உயிரோடு வாங்குறவங்க வாங்கிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் கோழி குஞ்சுகள் வளர்க்குறதுக்காக இது வில்லேஜ் ஏரியானால மக்கள் வந்து கேட்பாங்க, அவங்களுக்கு நான் கோழி குஞ்சு வளர்க்குறதுக்காக கொடுக்குறேன். இப்போதைக்கு நான் வந்து 1 மாதத்துக்கு மேலே ஆன கோழி குஞ்சுகளை தான் நான் வந்து கொடுத்துட்ருக்குறேன். ஏன்னா நான் ஆர்கானிக்காக வந்து அதுங்களுக்கு ஃபுட்டு கொடுத்து அதுங்களை ஒரு ட்ரைனப் பண்ணி அதுக்கப்புறமா நான் கொடுக்குறேன். ஸோ ஹெல்த்தியான செக்ஸ் அவங்களுக்கு கிடைக்குது, வாங்கிட்டு போகிறவங்க திரும்ப வந்து வாங்குகிறாங்க, சந்தோஷமாக வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு திருப்தி இதில் கிடைக்குது. இப்போ நம்ம பண்ணையில் நான் பார்த்த வரைக்கும் ஃபுல்லாகவே ஆர்கானிக்காக தான் பண்ணிகிட்ருக்கீங்க, எல்லாமே எந்த ஒரு ரசாயனமும் எதுவும் எந்த கலப்பும் இல்லாமல் ஃபுல்லாக ஆர்கானிக்காக பண்ணிகிட்ருக்கீங்க, ஏன் இந்த முடிவு? இது வந்து எல்லாரும் செய்ய வேண்டிய விஷயம், இது நான் மட்டும் இல்லை. இது நீங்கள் ஒரு ஆச்சரியமான ஒரு கேள்வியாக கேட்குற மாதிரி நம்ம மக்கள் மாறிட்டாங்க. இயற்கையை சார்ந்து இருக்கணும், இயற்கையான விஷயங்களை நம்ம வந்து நம்மளும் எடுத்துக்கணும், நம்மளோட கூட சேர்ந்து வளர்கிற ஜீவராசிகளுக்கும் கொடுக்கணும் அப்படின்றது நம்ம ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய ஒரு காலமாக போயிடுச்சு. இது எனக்கு அது ஆச்சரியமாக எனக்கு இல்லை, ஏன்னா க்ரோத் ப்ரொமோட்டர்ஸ் இல்லைன்னா இன்ஜெக்ஷன் இந்த மாதிரியெல்லாம் நம்ம போட்டு இன்ஜெக்டடாக போட்டு ஒரு கோழியை பெருசு பண்ணி மக்களுக்கு கொடுக்கும்போது அது அவங்களுக்கு இல்லாத நோய்களை உண்டு பண்ணுது. அவங்களுக்கு நோய்கள் வர்றது மட்டும் இல்லாமல் நம்ம மனசாட்சின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதையும் சில இடங்களில் குத்துது. நம்ம ஹெல்த்தான நல்ல விஷயங்களை கொடுக்காமல் போய்ட்றோமேனு சொல்லிட்டு எனக்கு மனசாட்சி ரொம்ப முக்கியம், என்னோட மனசுக்கு நான் வந்து பதில் சொல்லணும். ப்ளஸ் எனக்கும் வீட்டில் ஒரு சின்ன பையன் இருக்கிறான், 6 வயசில் ஒரு பையன் இருக்கிறான், அவனுக்கும் நல்ல விஷயங்கள் கிடைக்கணும், நல்ல உணவுகள் கிடைக்கணும், ஆரோக்கியமான உணவுகள் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம், இதுவும் ஒரு உந்து சக்தியாக எனக்கு வந்து இருந்தது. நான் அந்த ஆர்கானிக்காக இதை ரெடி பண்ணணும்னு சொல்கிறது. ரொம்ப நன்றி, நிறைய விஷயங்களை எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்ஸ், நன்றி.